வணக்கம், நான் ஆஷா பேசுகிறேன். இன்ஃபர்டிலிட்டி வீடியோஸ் பற்றி பார்த்துட்டு இருந்தோம். இன்ஃபர்டிலிட்டி வீடியோஸ் பற்றி நான் பேசிகிட்டு இருக்கோம். ஏன் ஃபஸ்ட்டு மேல் இன்ஃபர்டிலிட்டி எடுத்துக்கிறேன் அப்படின்னு உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் இருக்கலாம். 5ல் 1 தம்பதியினர் குழந்தை இல்லாத காரணம் ஒரு ஆணாகவும் இருக்க முடியும். இந்த பார்வை இல்லாமல் எப்பயுமே வந்துட்டு ஒரு பெண்ணையே கார்னர் பண்ணி அவங்க மட்டுமே இஷ்யூன்னு சொல்லிட்டு மேல் வந்து ட்ரீட்மெண்ட் செக்கப்புக்கு போகிறதே வந்து ஒரு ரொம்ப வருஷங்கள் கழித்து தான் அவங்க அந்த இதுக்கே போகிற மாதிரிலாம் இருக்குது. அப்படிலாம் இல்லாமல் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருமே ஈக்குவலாக செக்அப் போகணும். அன்இன்டரப்டட் செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ், எந்த ஒரு கான்ட்ராசெப்டிவ் இல்லாமல் தாம்பத்தியத்தில் இருந்து 6 மாதத்தில் கருத்தரிக்கலை அப்படின்னா டாக்டரோட அட்டென்ஷனுக்கு நீங்கள் போகணும். அப்படி போகும்போது கணவன் மனைவி ரெண்டு பேருமே போகணும், ரெண்டு பேருமே கம்ப்ளீட்டாக செக் பண்ணிக்கணும். செக் பண்ணிவிட்டு யாருக்கு ப்ராப்ளம் இருக்கோ அவங்க அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும். இதுதான் வந்து ஒரு ஐடியல், இதுதான் வந்து ஒரு புத்திசாலித்தனமும் கூட. மேல் இன்ஃபர்டிலிட்டி அப்படின்னா என்னென்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சின்ன கதை சொல்கிறேன் கேளுங்க. ஒரு 10 கிலோ தக்காளியிலேருந்து ஒரு நல்ல தக்காளி சூஸ் பண்ணுறது வந்து ஈஸி. ஒரு ஒரு 1 மில்லியன், ஒரு 20 மில்லியன், 30 மில்லியன் தக்காளியிலேருந்து ஒரு நல்ல தக்காளி சூஸ் பண்ணோன்னா சயின்டிஃபிக் அட்வான்ஸ்மெண்ட் மெஷின்ஸ் கூட ரொம்ப கஷ்டம் ஒரே ஒரு நல்ல தக்காளி சூஸ் பண்ணுறது. அப்போது 30ல் இருந்து 60 கோடி விந்து உயிரணுல ஒரே ஒரு நல்ல உயிரணுவை அந்த எக் வந்து சூஸ் பண்ணணும், கருமுட்டை. அந்த மாதிரி சூஸ் பண்ணக்கூடிய நல்ல உயிரணுவை உற்பத்தி பண்ணும் தன்மை இல்லாதவங்க எல்லாமே மேல் இன்ஃபர்டிலிட்டி கீழே வராங்க. எக் வந்து ரொம்ப சூஸி, எக் அதுக்கு நல்ல ஸ்பெர்ம்ஸ் மட்டும்தான் எடுத்துக்கும். ஆனால் அவங்களுக்கு தாம்பத்தியத்தில் இருக்கும்போது விரைப்புத்தன்மையாக இருக்கலாம், செமன் திக்னஸாக இருக்கலாம், உருப்பு எழுச்சியாக இருக்கலாம், எல்லாமே நார்மலாக இருக்கலாம். ஃபிசிக்கலாக பார்க்க நார்மலாக இருக்கிறனால மட்டும் ஒரு மேல் நார்மலாக இருக்க முடியும் இருக்கணும்னு அவசியம் இல்லை. நிறைய விஷயம் இருக்குது. என்னென்னா, ஒரு விந்து உயிரணுவுடைய உற்பத்தி, ஒரு ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷனில் ப்ராப்ளம் இருக்கலாம், இல்லை அது வந்து ப்ரொடியூஸ் ஆன இடத்துலேருந்து வெளியே வர்றதுக்கான பாதையில் அடைப்பு இருக்கலாம். ஸோ ரெண்டு விஷயம், ஒன்று பிளாக்கேஜ், இல்லைனா வந்துட்டு அதோடைய ப்ரொடக்ஷனில் ப்ரொடக்ஷனே ப்ராப்ளம்ங்கிறது வந்து ஹார்மோனல் இஷ்யூஸ் இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பிட்யூட்ரி ப்ராப்ளம் இருந்தால், ஜெனட்டிக்காக இருந்தால் அந்த மாதிரி இஷ்யூஸ் இருக்கலாம். அதுக்கு வந்து என்ன பண்ணணும்னா, அவங்களுக்கு டாக்டர் வந்து பிளட் டெஸ்ட் எல்லாம் பண்ணி பார்ப்பாங்க அவங்களுக்கு ஜெனட்டிக்காகவே இருக்கா. சிலருக்கு வந்து விதப்பை வயிற்றில் இருக்கும், அம்மா வயிற்றுலேருந்து பிறக்க போகும்போது முன்னாடி தான் எல்லாருக்குமே அந்த டெஸ்டஸ்க்கு வந்து எபிடெமிஸ்க்கு வந்து ரீச் ஆகும். அந்த விதை வந்து நான் வயிற்றுலேருந்து நம்மளுடைய விதைப்பைக்கு டெலிவரி ஆகிறதுக்கு கொஞ்ச நாள் முன்னாடி தான் வரும். அந்த மாதிரி சில ஆண் குழந்தைகளுக்கு வராமல் இருக்கும்போது டெலிவரி ஆனோடனே சர்ஜரி பண்ணி எடுத்து பிளேஸ் பண்ணுவாங்க. நிறைய இன்ஃபெக்ஷன், அதே மாதிரி காலில் வாரிகோஸ் வெயின்ஸ் வருது இல்லையா, காலில் வந்து இரத்த குழாய்கள் புடைப்பு, அதே மாதிரி விதைப்பையில் அந்த வாரிகோஸ் சீல்னு சொல்லுவோம், இந்த வர பாதை அந்த டியூப்பில் வந்துட்டு அடைப்பு வரலாம். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கும் சரி, நிறைய மாத்திரைகள், அப்புறம் தாம்பத்தியத்தில் இருக்கிறதுக்காண்டி ஸ்டிமுலேட் பண்ணுறதுக்காண்டி சில ஸ்டீராய்ட்ஸ் டேப்லெட் எடுப்பாங்க. அந்த மாதிரி எடுக்கிற எல்லாருக்குமே வந்து செமனுடைய இது ஸ்பாமுடைய அளவுகள் வந்து ரொம்ப குறைஞ்சி அது வந்துட்டு டெட் ஸ்பாம்ஸ் ஆகிறதுக்கு, அதுவும் இன்ஃபர்டிலிட்டிக்கு ஒரு முக்கியமான காரணம். அதே மாதிரி சிகரெட் புகைப்பிடித்தல், கண்டிப்பாக நீங்கள் கன்சீவ் ஆக போகிறீங்க, மேரேஜ் பண்ணிக்கிட்டு ஒரு ஹெல்த்தியான ஒரு பேபியை வந்துட்டு கொடுக்க போகிறீங்கன்னா ட்ரிங்க்ஸும் ஆல்கஹாலும் குறைக்கணும். எவ்வளோ தூரத்துக்கு இது இம்பார்ட்டண்ட்டுன்னா, ஆல்கஹால் வந்துட்டு நீங்கள் ஜென்ரலாக வந்து ஆல்கஹால் எடுக்கிறவங்களுக்கும் இந்த ஸ்மோக் பண்ணுறவங்களுக்கும் நிறைய வந்து அப்னார்மல் ஸ்பெர்ம்ஸ் வரும். அந்த அப்னார்மல் ஸ்பெர்ம்ஸ் வந்துட்டு ஒரு முக்கியமான காரணம் இன்ஃபர்டிலிட்டிக்கு. நான் இந்த செமன் அனாலிசிஸ்க்கு போகிறேன். செமன் அனாலிசிஸில் ஒரு நீங்கள் விந்து எடுத்து ஒரு லேபில் கொடுத்து டெஸ்ட் பண்ணிங்கன்னா பேசிக்காக நீங்கள் பார்க்க வேண்டிய விஷயம் என்ன, டாக்டரை வச்சுட்டு நீங்கள் பார்க்குறதுல தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்னலாம் இருக்கலாம் அப்படின்றத வந்து ஃபஸ்ட் பார்த்துருவோம். ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா வால்யூம் ஒரு 1 ml, அது 1.5 ml ஆச்சு அதோட வால்யூம் இருக்கணும். பிஹெச் வந்து பார்த்தீங்கன்னாக்க 7.1 கம்மியாக இருந்தால் எசோஸ்பாமிக் ஆயிடுவாங்க. எசோஸ்பாமிக்னா அந்த விந்து தண்ணி சத்து இருக்கும், ஆனால் அதில் உயிரணுக்களே இருக்காது. விந்து ரொம்ப கெட்டியாக இருக்கும், விஸ்காசிட்டி கூடன்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம சேத்துலேயும் நடக்க முடியாது, தண்ணியிலையும் நடக்க முடியாது. நம்ம வந்துட்டு இப்போ விந்து வந்து ரொம்ப கெட்டியாக இருந்தாலும் உயிரணு நீந்தி போய் கருமுட்டையை சேராது. ரொம்ப தண்ணியாக இருந்தாலும் அது வந்து ஸ்விம் பண்ணி போக முடியாது. அப்போது செமனோட கன்சிஸ்டன்சி, கதை வந்து லைட் எல்லோ இருக்கலாம். அதே மாதிரி நீங்கள் ஆன்டிஸ்பம் ஆன்டிபாடின்ற ஒரு வார்த்தை ரொம்ப இம்பார்ட்டன்ட், நான் மென்ஷன் பண்ணுறது. அதாவது உங்களுடைய உடம்புல இருக்கிற ஆன்டிபாடியே உங்கள் உயிரணுவே அழிச்சிடுது. 50% மேலே ஆன்டிஸ்பம் ஆன்டிபாடி பாசிட்டிவாக இருந்தால், மோர் தென் 50% இருந்தால் கண்டிப்பாக நம்மளோட உயிரணுக்களை வந்து அதை அழிச்சிடும்.
போறவங்க எசோஸ்பர்மிக் உயிரணுக்களே இல்லை அப்படின்னா என்னென்ன காரணங்கள்னால இல்லாம போயிருக்கலாம். சின்ன வயசுல கூவக்கட்டமா மம்ஸ் வந்தா எப்படி பெண்களுக்கு அஃபெக்ட் ஆகும், அதே மாதிரி ஆண்களுக்கு அது விதப்பைய போய் அஃபெக்ட் பண்ணலாம். ஸோ என்ன ஹிஸ்ட்ரின்றத காரணத்தை கண்டுபிடிக்கணும். முதல்ல காசை கண்டுபிடிச்சாதான் அதை நம்ம ட்ரீட் பண்ணி சரி பண்ண முடியும். ஏன்னா இந்த வாடிகோஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்க ஹோமியோபதி மருத்துவமனையில் ரொம்ப அழகான அட்வான்ஸ்ட் மெடிசன் இருக்குது வித் கம்ப்ளீட் நானோ பார்ட்டிகல்ஸ். அந்த மெடிசன்ஸ் வந்து வாடிகோஸில் கம்ப்ளீட்டாக அந்த அடைப்பை எடுத்துட்டு விந்து வந்து உற்பத்தி ஆகிற விந்து உயிரணுவை அழகாக டிரான்ஸ்போர்ட் ஆகி வெளியே வர்றதுக்கான அந்த பிளாக்கேஜை அதை ரிமூவ் பண்ணிடும். நீங்கள் அது இல்லாமல் அந்த அப்னார்மல் ஸ்பம்ஸ்னு ஒரு வார்த்தை சொன்னேன். அப்னார்மல் ஸ்பம்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்க ஒரு விந்துனா தலைப்பகுதி, கழுத்து பகுதி, உடம்பு பகுதி, வால் பகுதின்னு இருக்கணும். இதில் வந்துட்டு எசோஸ்பாமியான்றது கம்ப்ளீட்டாக உயிரணுவே இல்லை. ஆலிகோஸ்பாமியான்றது வந்து கொஞ்சம் உயிரணுக்கள் இருக்குது. இதில் வந்து இந்த ஸ்பாம் மொட்லிட்டின்னு சொல்லுவோம். ஒரு விந்து உயிரணு வந்து நகர்ந்து போய் அந்த கருமுட்டையை ரீச் பண்ணுறது அந்த மொட்லிட்டி மூவ்மெண்ட். அந்த மொட்லிட்டி வந்து அட்லீஸ்ட் வந்து 32% அது இருக்கணும். ஆவரேஜாக நம்ம பார்க்கும்போது 60% அபவ், அப்போ தான் அது வந்து நல்ல மோட்லி மூமெண்ட்ஸ் இருக்குன்றது அர்த்தம். இதில் வந்து மார்ஃபாலஜின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு உயிரணுல இந்த தலைப்பகுதி வந்து நிறைய பேருக்கு ஊசித்தலை, ரெட்டைத்தலை, உருண்டைத்தலை, அப்புறம் கழுத்து இல்லாமல், உடம்பு பகுதி இல்லாமல், வால் பகுதி வந்து ரெட்டை வால், நீல வால், இந்த மாதிரி ஒரு உயிரணுவோடைய மார்ஃபாலஜி அதோடைய தன்மை வந்து மாறும். யார்னா ரொம்ப ட்ரிங்க்ஸ் பண்ணுறவங்க, ரொம்ப ஸ்மோக் பண்ணுறவங்க, அதே மாதிரி ரொம்ப இந்த மாதிரி ஹேபிட்ஸ் இருக்கிறவங்களுக்கு இந்த அப்னார்மல் ஸ்பம்ஸ் நிறைய வரலாம். நிறைய குளிர்பானங்கள், இந்த சோடா சம்மந்தமான ஐட்டம்ஸ் ரொம்ப எடுக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி மார்ஃபாலஜி மாறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. சரி, நான் வந்து குழந்தைக்கு ட்ரை பண்ணுறேன், இந்த மாதிரி விஷயங்கள் என்னுடைய விந்து உற்பத்தியை பாதிக்கும். ரொம்ப டைட்டான ஜீன்ஸ் பேண்ட் போடுறது, ரொம்ப டைட்டான அண்டர் கார்மெண்ட்ஸ், நீங்கள் வந்து எப்பயுமே நான் சொல்வேன் ரொம்ப காட்டன் பேண்ட்ஸாக யூஸ் பண்ணுங்கள் ஆண்களுக்கு. இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக ஃபாலோ பண்ண வேண்டியது, எல்லா டாக்டர்ஸும் சொல்லிக் கொடுக்குற விஷயந்தான். கண்டிப்பாக ரொம்ப கொதிக்க கொதிக்க சூடான சுடுதண்ணில் குளிப்பாங்க. அப்புறம் ஹாட் பாத்ஸ், ஹாட் சிட் பாத்ஸ் எடுப்பாங்க. நிறைய பேர் மூலம் பௌத்திரம்கெலாம் கொஞ்சம் வார்ம் வாட்டரில் சால்ட் போட்டு உட்கார சொல்லுவோம், நாங்கள் அதை சொல்லிக் கொடுப்போம். அந்த மாதிரி குழந்தைக்கு ட்ரை பண்ணும்போது அந்த டைம் உடம்பு டெம்பரேச்சர் விட 2 degrees டெம்பரேச்சர் வந்து உங்கள் விதப்பை கூலாக இருந்தால் தான் உயிரணுக்களோட உற்பத்தி பிரச்சனை இருக்காது. அது டெம்பரேச்சர் கூடுச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ஹீட் ஆனோடனே ஸ்பம்ஸ் எல்லாம் செத்து போயிடும், உயிரணுக்கள் செத்து போயிடும். அப்போ ரொம்ப பைக் ஓட்டுறது, லேப்டாப்பை மடியில் வச்சுட்டு ரொம்ப நேரம் ஒர்க் பண்ணுவாங்க, அந்த ஹீட் வந்து உயிரணுக்கள் அழிச்சிடும். ஸோ 1-2 தலகாணி வைக்கணும், இல்லைன்னா ஒரு லேப்டாப் ஸ்டாண்ட் வச்சுக்கணும். வைஃபை யூஸ் பண்ணுவாங்க நிறைய பேர், அதுவும் ரொம்ப அஃபெக்ட் பண்ணும். ரொம்ப மொபைல் ஃபோன்ஸ் பார்க்குறது, டிவி பார்க்குறது, பைக் ஓட்டுறது டிரைவர்ஸ்க்கு ரொம்ப காமனாக வரும். அப்போ நான் என்ன சொல்வேன்னா, நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு 6 liters ஸ்டே ஹைட்ரேட்டடுன்ற வார்த்தையை அடிக்கடி சொல்லிகிட்டே இருப்பேன். நிறைய தண்ணி குடிக்கும் போது உடம்பு குளிர்ச்சி, இயற்கையாக உடம்பு குளிர்ச்சியாக வச்சுக்கணும், என்ன பண்ணலாம் இளநீர் குடிக்கலாம். அதை விட ரொம்ப பெஸ்ட்டுனா நிறைய தண்ணி குடிங்கன்னு சொல்லுவோம். ஜென்ரலாக வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ், மன அழுத்தம், அதே மாதிரி ரொம்ப அதிகமான அளவுக்கு தாம்பத்தியத்தில் வந்து இருக்கிறதுக்கான அந்த டியூரேஷன்ஸ்லாம் தெரியாமல் இருக்கேன். நான் வந்து சேஃப் பீரியட்னா என்ன, ஃபர்டைல் பீரியட்னா என்னன்றது ஃபீமேல் இன்ஃபர்டிலிட்டி வரமாக சொல்லித்தரேன். ஜென்ரலாக ஒரு ஆணுக்கு சொல்கிறது வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தாம்பத்தியத்தில் இருக்கணும், ஒரு நைட்டில் ஒரு தடவை இருக்கணுன்றத நாங்கள் சொல்லித்தருவோம். ஏன்னா அது வந்துட்டு ப்ரோட்டீன், இப்போ தாய்ப்பால் ஊறுற மாதிரி தான், முதல் பிள்ளைக்கு நல்ல பால் இருக்கும், அடுத்த பிள்ளைக்கு பாலே இருக்காது. பால் இல்லைன்னா பெண்மை இல்லைன்னு அர்த்தம் கிடையாது. எப்படி அதே மாதிரி தான் பெண்ணுக்கு எப்படி நல்ல சாப்பிட்டா, சத்தான ஆகாரங்கள் சாப்பிட்டா பால் ஊறுதோ, அதே மாதிரி தான் ஆண்களுக்கும் விந்து உயிரணு ப்ரோட்டீன் நல்ல சத்தாக சாப்பிட்டா உயிரணுக்கள் ஊறும். அப்போ நீங்கள் வந்து டெய்லி இருக்கும்போது குவான்டிட்டி குறைஞ்சிரும். ஒரு நாளைக்கு 2-3 times இருக்கிறதுலாம் வந்து தவறான முறை. ஆக்சுவலி ஒரு நாள் விட்டு ஒரு நாள், ஒரு நைட்டில் ஒன்ஸ் இருக்கும்போது ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷனுக்கும் நல்லாயிருக்கும். என்ன மாதிரி உணவுகள் நீங்கள் எடுத்துக்கலாம், ஜென்ரலாக வந்து வாழைத்தண்டு நிறைய சாப்பிட சொல்லுவோம். நீங்கள் வந்துட்டு ஆன்லைனில் சர்ச் பண்ணால் நிறைய பேர் சர்ச் பண்ணியிருப்பீங்க, நெட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கும். பட் நான் என்ன சொன்னால், நம்ம தமிழ்நாட்டுக்கு, நம்ம மக்களுக்கு, இந்த வெப்பநிலைக்கு, இங்கே இருக்கிறதுக்கு த பெஸ்ட் ஐடியல் ஃபுட்ஸ் டு பி டேக்கன் என்ன நீங்கள் எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தா, காலை வெறும் வயிற்றில் 8 பேரிச்சம்பழம், 5 அத்திப்பழம், 1 கைப்பிடி அளவுக்கு பொட்டுக்கடலை சாப்பிட சொல்லுவேன். அப்புறம் வேர்க்கடலை, வேர்ல்ட்லே தி பெஸ்ட் ஸ்பம் ப்ரொடக்ஷன் வேர்க்கடலை, அவ்வளோ ஒரு அழகான ப்ரோட்டீன் அதில் இருக்குது. நீங்கள் வந்து நல்லா அவிச்ச கடலை சாப்பிட்லாம். அதே மாதிரி பாதாம், பிஸ்தா, முந்திரி, வால்நட், ப்ரோட்டீன் ப்ரோட்டீன் வந்து ஸ்பாம் ப்ரொடக்ஷனை கூட்டும். நீங்கள் ஃபிஷ்ஷாக இருக்கட்டும், மட்டனாக இருக்கட்டும், நிறைய பேருக்கு சொல்லுவோம் கறிக்கடையில் வந்துட்டு ஆட்டி ஈரல் செவரட்டி மாங்காய் வாங்கி சமைச்சு கொடுங்க உங்கள் கணவருக்கு அப்படின்னு சொல்லுவோம். முருங்கைக்கீரை, நான் முருங்கைக்கீரையை எல்லாத்துலேயுமே சொல்லியிருக்கேன், அமிர்தத்துக்கு சமமானது.
முருங்கைக்கீரை வாரத்தில் நாலுலேருந்து அஞ்சு நாள் முருங்கைக்கீரை சாப்பிடணும். அதே மாதிரி முருங்கைப்பூவை பாலில் கொதிக்க வச்சு குடிக்க வைக்கலாம். வாழைப்பழம், வாழைப்பழம் வந்துட்டு செவ்வாழைப்பழம் ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் மூணு பழம் இந்த டயட்டை 1 month ஃபாலோ பண்ணால் போதும். நல்ல ஸ்திக்கான நல்ல ஃபர்டைலான ஸ்பர்ம்ஸ் ப்ரொடியூஸ் ஆகிடும். நீங்கள் அது மட்டும் இல்லாமல் தண்ணி வந்து ஒரு நாளைக்கு 3 liters. எல்லா சிகப்பு பழங்கள், அதாவது தக்காளியாக இருக்கட்டும், ஸ்ட்ராபெரியாக இருக்கட்டும், எனி ரெட் ஃபுட்ஸ், அது வந்து ரொம்ப அழகாக ஸ்பர்ம் கவுண்டர் கூட்டும். நிறைய கேரட்ஸ், காய்கறிகள், பழங்கள், பச்சை காய்கறிகள் எல்லாமே சாப்பிடலாம். நல்ல ரிச் ஃபுட்ஸ், நண்டு, இதெல்லாம் வந்து கால்சியமும் அதிகமாக இருக்குது, ப்ரோட்டீனும் நிறைய இருக்குது. அப்போ உங்களுக்கு வந்துட்டு மில்க் செக்ரீஷன் எப்படி தாய்ப்பால் ஊறுறதுக்கு உதவுதோ அதே மாதிரி விந்து உயிரணுக்கள் ஊற உதவும். சாப்பாடு ஆப்பிள், மாதுளம்பழம், நிறைய வந்துட்டு கொய்யாக்காய், இங்கே விளையிற பழங்கள், நம்ம ஊரில் நம்ம டெம்பரேச்சருக்கு இங்கே என்ன பழம் விளையுதோ அதை சாப்பிட்டா போதும். எதுவுமே நீங்கள் வந்துட்டு ரொம்ப ஹை கிரேட் போகணும் தேவையில்லை. இதெல்லாம் உணவில் எடுத்துக்கிட்டு நீங்கள் ட்ரை பண்ணி செமன் ப்ரொடக்ஷன் வந்து நல்லா இருக்குது, ஸ்பர்ம்ஸ் நல்லா அதில் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் ப்ராப்ளம் இல்லை. இல்லைன்னா உங்கள் டாக்டரோட அட்டென்ஷனுக்கு நீங்கள் வந்துட்டு மறுபடியும் இதை கொண்டு வரணும். அவங்க வந்துட்டு அழகான ஹோமியோபதியில் இன்ஃபர்டிலிட்டிக்கு வண்டர்ஃபுல் மெடிசன்ஸ் இருக்குது. அதே மாதிரி இந்த ஸ்பாம் ப்ரொடக்ஷன், எசோஸ்பாமியாவுக்கு ஆனால் ரொம்ப உடனே அடுத்த மொமெண்டேன்னு இல்லாமல் 1 month உணவு முறைகள் பழக்க வழக்கங்கள்லாம் ஆட் பண்ணிவிட்டு உங்கள் பக்கத்தில் இருக்கிற டாக்டரை நீங்கள் போய் கன்சல்ட் பண்ணிவிட்டு அவங்க கொடுக்குற அந்த மெடிசனோடு நீங்கள் இதை எடுத்துக்கும் போது ரொம்ப சீக்கிரமாக இது க்யூர் ஆயிடும். இது வந்துட்டு எவ்வளோ உயிரணுக்கள் போய் முட்டினாலும் அந்த கருமுட்டை வந்து ரொம்ப சூசின்றதை மறந்துடக்கூடாது. அது நல்ல ஃபர்டைலான ஆரோக்கியத்தோட 100 வருஷம் வாழக்கூடிய ஒரு குழந்தையை உற்பத்தி பண்ணக்கூடிய உயிரணுவை தான் அது பிக் பண்ணும். ஸோ நீங்கள் அந்த ஸ்பாம் வந்து அந்த ஓவமை இம்ப்ரெஸ் பண்ணணும். எல்லாத்துலேயும் மார்ஃபாலஜிலையும் சரி எல்லாத்துலேயும் அது இம்ப்ரெஸ் பண்ணணும். அப்படி இம்ப்ரெஸ் பண்ணக்கூடிய ஒரு ஸ்பாம் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு இவ்வளோ உணவு முறை பழக்க வழக்கங்கள் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். அடுத்து வந்துட்டு எங்கிட்ட நிறைய பேர் கால் பண்ணி நான் வந்து ரொம்ப மிஸ்கைட் ஆகி போகிறேன், நாங்கள் உங்ககிட்ட எதிர்பார்க்கறது வெறும் சைக்காலஜிக்கல் வீடியோஸ் தான், நீங்கள் நடுவில் வந்து இந்த ஹெல்த் வீடியோஸ் போடுறீங்க, எங்களுக்கு அந்த வீடியோஸ் தான் வேணும்னு நிறைய கேட்டிருக்காங்க அப்ராட் கண்ட்ரீஸில் இருக்கவங்க. நான் அதனால் இப்போ என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு ஹெல்த் வீடியோ ஒரு சைக்காலஜி வீடியோ, ஒரு ஹெல்த் வீடியோ ஒரு சைக்காலஜி வீடியோன்னு ஷிஃப்ட் பண்ணி போட போகிறேன். ஏன்னா நிறைய பேர் கிட்ஸ்க்கான டயட் பர்த் டு 12 இயர்ஸ் கேட்டிருந்தாங்க. நான் அடுத்த வீடியோ வந்து குழந்தையிலேருந்து ஒரு வயசு வரைக்கும் 12 months வரைக்கும் என்ன சாப்பிடணுன்ற டயட் சார்ட்டும் அந்த டயட் வீடியோவும் போட்டுட்டு ஃபீமேல் இன்ஃபர்டிலிட்டிக்கு போகிறேன். இனிமேல் ஒரு சைக்காலஜி வீடியோ ஒரு ஹெல்த் வீடியோ பார்ப்போம். நன்றி.